ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான சுவையான சிம்பிளான தேங்காய் பால் சாதம் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல்ல பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் சிம்பனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. குக்கர் காஞ்சிருச்சுங்க. இப்போ ரெண்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பட்டை ஒரு மூணு துண்டு போட்டுக்கலாங்க. ஒரு 6 கிராம்பு போட்டுக்கலாம். பூ கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அடுத்து பிரிஞ்சி இலை ஒரு 2 சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மூணையும் ஆட் பண்ணிக்கலாங்க. 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 2 தக்காளி மட்டும் போட்டிருக்கேங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேங்க. எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா தேங்காய் பால் சாதம் ஒயிட்டாக தாங்க தெரியணும், கலராக தெரிஞ்சால் தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். அதனால் அளவாக வதக்கிக்கலாம். அடுத்து தேங்காய் பால் நான் ரைஸுக்கு ஏற்றது மாதிரி சேர்த்துருக்கேங்க. 1/2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் வீட்டில் உள்ள ரைஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். கழுவி எடுத்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. சூப்பரான சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு ஸ்பூன் போட்டு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்தீங்கன்னா அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அடுத்து குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் மட்டும் விட்டுட்டு இறக்கிக்கலாங்க. நமக்கு சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே வாசமாக இருக்கும், சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எனக்கு சொல்லுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு. இப்போ ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சைட் டிஷ்ஷாக எதுவும் குருமா இருந்தாலும் வச்சு சாப்பிட்லாம், அப்படிலாம் ஆனியன் பச்சடி கூட வச்சுக்கலாங்க. ரொம்பவே அருமையான இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.